கன்னியாகுமரி எஸ்பியாக இருக்கும்போது எங்கள் மெட்ராஸில் ஒரு இடம் வாங்குறதுக்காக ஐபிஎஸ் ஆஃபீஸர் குவார்ட்டர்ஸ் அதுக்கு நீங்கள் ஒரு சைன் பண்ணணும்ட்டு நான் இப்போ ஒரு 500 ரூபா சம்பளத்துக்கு வேலாத்திருந்தேன். எப்போ வா நம்ம ரெண்டு பேரும் மெட்ராஸ் போவோம்ட்டு கூப்பிட்டு வந்தீங்க. கூப்பிட்டு நீங்கள் நான் ஏதோ ஃப்ளைட்டில் தான் கூப்பிட்டு போகிறவர்களுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு நினச்சா கடைசியில் கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போணுச்சு வண்டி. அப்போ அங்கேயாவது அப்போ ஏசி கோச்சில் போகிறோமோன்னு நினச்சா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போனோம். விருதுநகரில் அந்த சாதாரணமாக இட்லி தட்டில் ரோட்டில் விற்ற இட்லி வாங்கி என்ன செஞ்சோம் சாப்பிட்டுட்டு போனோம். இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு இது. இப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் உங்களுக்கு எப்படி வருது? பொதுவாகவே நம்ம யார்கிட்ட பயிற்சி எடுக்கிறோம் அடிப்படை குணம் இதெல்லாம் சார்ந்ததாக இது. நான் டிஐஜி ஐஜியாக இருக்கும்போதே என்னை நாங்கள்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை போவோம். ஒரு என்னோடய உயரதிகள் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப மதிப்புக்குரியவங்க நிறைய இருக்காங்க. அவங்க யாருமே எல்லாருமே அப்படித்தான். சில சமயங்கள்லாம் திரு ராதாகிருஷ்ணன் இப்போ டிஜிபியாக இருக்காங்க. நான் விழுப்புரம் டிஐஜியாக இருக்கும்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பல இடங்களில் இரவு மூலமாக சுத்தும் போது எங்கே சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டுக்குவோம். காவலர்களோடு உட்காந்து சாப்பிடுவோம், வெட்டிக்காயிலோடு சாப்பிடுவோம். அது வந்து இயல்பான ஒரு குணம் தான். ஆடம்பரத்தை விரும்பாத ஒரு குணம் மட்டும் இல்லை, உங்கள் பணி அப்படிப்பட்டது. அதனால் வந்து அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பொதுவாக காவல்துறையை பற்றி ஒரு அச்சம் நிலவுகிறது. போலீஸு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கறனாலே மக்கள் பயந்து தான் வந்து என்ன செய்தாங்க உள்ளே வர்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இரு சாரார் சம்மந்தப்பட்டது. அதாவது பொதுமக்கள் மனசில் வந்து காவல்துறையை பற்றிய ஒரு எண்ணம் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்கு. அந்த சிவப்பு கலர் பில்டிங், அந்த காக்கி கலர் யூனிஃபார்ம் பார்த்தாலே ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சேர்ந்த ஒரு இது மாதிரி தோணுது. ஆனால் இப்போ காலம் எவ்வளோ மாறிடுச்சு, எங்கள் அணுகுமுறை ரொம்ப மாறிடுச்சு. காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற துறைப்பாடு கிடையாது. இப்போ தினமும் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், மருத்துவர்கள், நீதிமன்றம், இப்படி பல்வேறு துறையினரில் சேர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. புலன் விசாரணை செய்யும் போது குற்றவாளிகளோட தான் அதிகமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். பழக்க வழக்கம் சொல்ல முடியாது, சூழ்நிலையில் வாழ வேண்டியிருக்கும். அப்போ வந்து நடந்துக்கிற முறைகள் வந்து முறைகள்னால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தோட காவல் நிலையத்துக்கு இருக்கும்போது பொதுமக்கள் வரும்போது பொதுமக்களுக்கு ஒரு வித்தியாசமாக தோணும்போது காவல்துறையினர் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. பட் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் 24 மணி நேரம் வேலைப்பழு சட்டம் ஒழுங்கு குற்றம் கொண்ட முக்கிய போக்குவரத்துக்கு முக்கியமான பணி. ஜீரோ டாலரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது எங்கள் வந்து பரவாயில்லன்னா சொல்ல முடியாது. 100% டெலிவரி பண்ணணும். இப்போ அதனால் வந்து அவங்க ஒரு மன இறுக்கத்தோடு இருக்கும்பொழுது இவங்க வரும்போது அந்த மன இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு இது ஏற்படுகிறது. அதனால் வந்து காவலர்கள் நம்ம நண்பர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் திரும்பி போக வேண்டியது போகிறாங்க. இது வந்து காவல்துறையினர் மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இந்திய இராணுவம், இந்திய காவல்துறை மட்டும் இல்லைன்னா நம்ம நாட்டு பாதுகாப்பு, நம்ம சொத்து பாதுகாப்பு, குற்றம் போக்குவரத்து எதுலேயுமே நம்ம வந்து நிம்மதியான ஒரு நிலையில் வாழ முடியாது. எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ பார்க்குறாங்க. நானே எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் வந்து சில சமயங்களில் இரவு நேரத்தில் ரோந்து போகும்போது ரோட்டு ஓரத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது என்னால முடியாது. ஏன் நாங்கள் நண்பனால் உன்னையே பார்த்து நான் பிராமப்பட்டிருக்கேன். ஆசிரியருங்க முறையில் நீங்கள் இப்போ என்னோடய உறவினர்கள் திருமணத்துக்கு ஏதாவது வர முடிஞ்சுதா? வரல, வர முடியாது. எங்கேயுமே நாங்கள் எங்கேயுமே விடுமுறை கிடைக்காது. உதாரணம் சொல்லணே, நான் டிஐஜி ஆகிற வர என் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கணும்னு எனக்கு தெரியாது. திடீர்னு கேட்பாங்க, உன் பெரிய பொண்ணு எங்கே படிக்கணும், சின்ன பொண்ணு எங்கே படிக்கணும், அப்படியா அப்படிமா, ஏதாவது ஓகே ஏதோ ஸ்கூலில் படிக்கிறாங்க, என்ன ஸ்டாண்டர்ட்னா தெரியுமா அப்படின்னு ஓரளவு தெரியும்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் ஓரளவு தெரிஞ்சிச்சு. இது காவல்துறையை பொறுத்த மட்டும் இது ஒரு சாராக இருந்த பிரச்சனை. இன்னொரு பக்கம் வந்தானா காவல்துறையினர் கொண்ட துறையினர் ஓரளவு பொதுமக்களை வர்றவங்களை அவங்க வந்து மற்ற துறையினர்கள் வந்து முடியும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒழிய சில ரஃப்பான அணுகுமுறை இருக்காது.
வரவங்களை பொலைட்டாக ரிசீவ் பண்ணி உட்காருங்க, உங்கள் மனுவை பெற்றுக்கிறோம், இப்போ உடனே செய்ய முடியுமோ முடியாதுன்னு தெரியல, நிச்சயமாக செய்கிறோம், கொஞ்சம் காலதாமாகலாம், ஒரு மனு ஒன்று கொடுக்குறோம், வழக்கு பதிவு செய்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பின்னர் மனு பற்றி வழக்கு விசாரணை விஷயமா தெரிய வந்து அதை தெரியப்படுத்தி ஒரு ஒரு இணக்கமான ஒரு இன்முகமான ஒரு அணுகுமுறை இருந்துச்சுன்னா அது மிக நல்லா இருக்குன்னு நினைக்கும். இப்போ கடந்த வாரத்தில் கூட ஒரு 6000 பேர் வரவேற்பாளர்கள்னு டிஜிபி சொன்னாங்க. நான் ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம், எப்படி வந்து பொதுமக்கள் வந்தால் வரவேற்கிறது, எப்படி உட்கார சொல்கிறது, என்னென்ன துறையில் பல துறையை சம்மந்தப்பட்டு வருவாங்களே, இப்போ சேத்துறை, நீதித்துறை, தீயணைப்புத்துறை, அனாதை எல்லாம் அது இதுன்னு எதாவது விஷயமா அது விஷயமா உதவி பண்ணுறது, வழக்கு பற்றிய ஃபீட்பேக் கொடுக்குறது, மெசேஜ் கொடுக்குறது, என்னென்ன தகவலை கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டிய தகவலை கொடுக்குறது, அந்த மாதிரி ஒரு சுமூகமான நல்லுறவுக்காக இப்போ டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக பணி தொடரும், நிச்சயமாக வந்து இது ஒரு இறுக்கமான சூழலை மாறும், மாற வேண்டும்னு எங்களோட விருப்பம். இருசாரா சம்மந்தப்பட்டது, பணிச்சுமை மன இறுக்கத்துடன் காவலர்கள் இருக்கிறார்கள், பழமையான நோக்குடன் காவலர்கள் இருக்கிறார்களே என்ற நோக்குடன் பொதுமக்கள் இருக்கிறார்கள், இரண்டுக்கும் நடுவில் வந்து பேலன்ஸ் பண்ணி இப்போ கொண்டு போறதுக்கு இவ்வளவு முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே நல்லா தான் நல்லபடியாக போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் நல்ல முடிவு.